வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோஷாப்பில் ஷேடோ எஃபெக்ட்டு எப்படி ஈஸியாக சிம்பிளாக வேறு மெத்தடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். இதில் வந்து ஃப்ளாட் டெக்ஸ் ஜேபக்காக மாற்றி வச்சுருக்கேன். இதை நான் வந்து இமேஜில் போயிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த டூப்ளிகேட்டுக்கு நான் ஷேடோன்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஷேடோவை நான் ஃபில்டரில் போய்ட்டு ப்ளர்ரு காஷியன் ப்ளர் ஒரு 20% கொடுங்க, ஓகே கொடுத்துருங்க. அதே ஃபில்டரில் அதரில் ஆப்செட்டில் போய்ட்டு ஹரிசாண்டலில் 20 வெர்டிகல் 20 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃப்ளாட் டெக்ஸ்ட் ஃபோட்டோகாரன் இருக்கு இல்லையா, இங்கே வந்துருங்க. இதை வந்து இன்வெர்ட் பண்ணிங்க. விண்டோவாக இருந்தால் கண்ட்ரோல் ஐ, மேக்காக இருந்தால் கமாண்ட் ஐ பண்ணிவிட்டு இமேஜில் கேல்குலேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் சோர்ஸ் இமேஜ் வந்து ஃப்ளாட் டெக்ஸ்ட் இருக்கணும். அடுத்து செகண்ட் சோர்ஸ் வந்து நம்ம அங்கே எஃபர்ட் கொடுத்த ஷேடோ கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம பிளெண்டிங் மோடு இருக்குது. இந்த பிளெண்டிங் மோடில் ஸ்க்ரீன் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எஃபெக்ட் எப்படி ஷார்ப்பாகவும் பேக்ரவுண்டில் ஷேடோவும் வந்துருச்சு இல்லையா. ஸோ இதை நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். புதுசாக அன்டைட்டில் இமேஜ் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு 4 கலர் தேவை. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இமேஜில் மோடில் கிரே ஸ்கேல், இமேஜில் மோடில் ஆர்பிஜி கலர். எதுக்காகனா, இந்த டெக்ஸ்ட்குள்ளே நான் வந்து ஒரு கலர் இமேஜை உள்ளே ஆட் பண்ணுறதுக்காக நான் இதை 4 கலர் எனக்கு தேவை. ஓகேங்களா. இப்போ இந்த ஃப்ளவர் இமேஜ் இருக்குது. மறுபடியும் நம்ம ஃப்ளாட் டெக்ஸ்ட் இமேஜுக்கு போகிறோம். ஸோ இதை வந்து இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். மேக்காக இருந்தால் கமாண்ட் ஐ, விண்டோவாக இருந்தால் கண்ட்ரோல் ஐ. இந்த பிளாக்காக இருக்கிற இந்த ஃபாண்ட்டுக்குள்ளே நம்ம இந்த கலர் ஃப்ளவர் இமேஜை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இமேஜ் இந்த முறை அப்ளை இமேஜ், இந்த அப்ளை இமேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ சோர்ஸில் வந்து நமக்கு ஃப்ளவர் ஜேபக் தான் தேவை. ஸோ கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் மல்டிப்ளை இருக்குது, ஸ்க்ரீன் அப்படின்னு மாற்றுங்க. ஸோ இந்த பிளாக்குள்ள நம்ம வச்ச கலர் இமேஜ் உள்ளே வந்துடுது. ஓகேங்களா. இப்போ இதில் நம்ம ஷேடோ அப்ளை பண்ணுறோம். ஷேடோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதுக்கு ஏற்கனவே ஷேடோ ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அன்டைட்டில் அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். மறுபடியும் இமேஜ் அப்ளை இமேஜ். ஸோ அதில் கலர்ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே மாற்றி வச்சுருக்கோம் ஃப்ளாட் டெக்ஸ். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பிளெண்டிங் மோடில் மல்டிப்ளை கொடுங்க. இந்த கலர்ஃபுல் டெக்ஸில் இந்த பேக்ரவுண்டு, இந்த கலர்ஃபுல் டெக்ஸில் ஷேடோ வந்துடுச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம பண்ண எஃபெக்டில் நம்ம எதுவும் ஃபாண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. பேக்ரவுண்டை நம்ம கொடுத்தா ஷேடோவையும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது. ஸோ இந்த லேயர் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் நான் பேக்ரவுண்டு ஒரு லேயராகவும் ஃபோட்டோகாரன் அப்படின்ற ஒரு இதுவும் தனியாக ஒரு லேயராகவும் வச்சுருக்கேன். ஸோ இது நான் PSD-ஆக சேவ் பண்ணியிருக்கேன், ஃபாண்ட்டு தனியாகவும் பேக்ரவுண்ட் தனியாகவும். ஸோ இதில் எப்படி நான் வந்து ஷேடோவையும் அந்த கலர் இமேஜையும் நான் அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லித்தரேன். ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் ட்ராப் ஷேடோ, டிஸ்டன்ஸ் ஒரு 20-22 கொடுத்துருங்க, சைஸ் ஒரு 50-48 வரைக்கும் கொடுங்க, ஒப்பாசிட்டியை கொஞ்சம் நான் அதிகப்படுத்திக்கிறேன், ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃப்ளவர் கலர்ஃபுல் இமேஜை நான் டூப்ளிகேட் பண்ண போகிறேன். அந்த டூப்ளிகேட் அதுக்கு பேர் வந்து நான் கலர் அப்படி நேம் கொடுத்துட்றேன். எனக்கு இங்கே லேயர் டெக்ஸ்டில் போய்ட்டு இது உட்காரணும். கிளிக் பண்ணிவிட்டேன், லேயர் டெக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே லேயர் வந்து காப்பி ஆகிடுச்சு. இதை வந்து நான் வந்து அந்த ஃபோட்டோகாரன் அப்படின்ற ஃபாண்ட்டில் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு மேக்காக இருந்தால் ஆப்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள், விண்டோவாக இருந்தால் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு ஏரோ மார்க் பாக்ஸ் மாதிரி மாறும். ஸோ இங்கே சென்ட்ராக எடுத்துகிட்டு வந்துட்டு மவுஸில் ஒரு கிளிக் பண்ணுங்கள், ஃபாண்ட்டில் போய்ட்டு உட்காந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்த ஷேடோவை நம்ம வந்து வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதை டபுள் கிளிக் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அந்த அப்ளை இமேஜ், இந்த அப்ளை இமேஜ் கால்குலேஷன் அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது.
இந்த லேயர் மாஸ்கில் இந்த எஃபெக்ட் கொடுத்தோம்னா ஷேடோவையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.